சவுத் ஆப்பிரிக்க டீமுக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில இந்திய டெஸ்ட் கேப்டன்கள் வரிசையில தனி முத்திரை பதிக்கிற வகையில புதிய சாதனையை படைச்சிருக்காரு விராட் கோலி. மூணாவது டெஸ்ட் போட்டியில சவுத் ஆப்பிரிக்க டீமுக்கு ஃபாலோ ஆன் கொடுத்தாரு கேப்டன் விராட் கோலி. அதன் மூலமா இந்திய அளவுல புதிய வரலாறையும் படைச்சிருக்காரு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்க அணிகள் முதல் மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் ரெண்டு போட்டிகள்ல இந்தியா வின் பண்ணி தொடரை கைப்பற்றி இருக்கு. இந்த நிலையில மூணாவது டெஸ்ட்ல ஆறுதல் வெற்றி பெற சவுத் ஆப்பிரிக்க டீமும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல புள்ளிகளை பெறுவதற்கு இந்தியன் டீமும் திட்டம் போட்டாங்க. டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணுச்சு. முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா 39 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் ரோஹித் 212 ரன்களும் ரஹானே 115 ரன்களும் ஜடேஜா 51 ரன்களும் குவிக்க இந்தியன் டீம் முதல் இன்னிங்ஸ்ல 497 ரன்கள் குவிச்சது. சவுத் ஆப்பிரிக்க டீம் இரண்டாவது நாளுடைய இறுதியில விளையாட தொடங்குச்சு. இரண்டாவது நாளின் முடிவுல முதல் 5 ஓவர்ல 2 விக்கெட்டுகளை இழந்தும் 9 ரன்களை அந்த டீம் எடுத்திருந்துச்சு. பின்னர் மூன்றாவது நாள் ஆட்டத்தை தொடங்கின சவுத் ஆப்பிரிக்க டீம் 162 ரன்களுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துச்சு. முதல் இன்னிங்ஸ்ல 200 ரன்கள் பின்தங்கி இருந்தாலே ஃபாலோ ஆன் கொடுக்கலாங்கிற நிலையில கேப்டன் விராட் கோலி ஃபாலோ ஆன் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை மறுபடியும் பேட்டிங் அட கூப்பிட்டாரு. இது கேப்டனா விராட் கோலி கொடுக்கிற 8வது ஃபாலோ ஆன். இதன் மூலமா அதிக தடவை ஃபாலோ ஆன் கொடுத்த இந்திய கேப்டன்கிற சாதனையை விராட் கோலி பண்ணியிருக்காரு. முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீனுடைய நீண்ட நாள் சாதனையை இப்ப விராட் கோலி முறியடிச்சு இருக்காரு. அசாருதீன் 7 தடவை ஃபாலோ ஆன் கொடுத்திருக்காரு. கங்குலி 4 தடவையும் தோனி 5 தடவையும் மட்டுமே டெஸ்ட் போட்டிகளை ஃபாலோ ஆன் கொடுத்தாங்க. இவங்க எல்லாரையுமே இப்ப கேப்டன் விராட் கோலி முந்தியிருக்காரு. விராட் கோலி இப்ப நடந்துட்டு வர சவுத் ஆப்பிரிக்க டெஸ்ட் தொடர்ல மட்டுமே 2 தடவை ஃபாலோ ஆன் கொடுத்தாரு. இரண்டாவது போட்டியில ஃபாலோ ஆன் கொடுத்த இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்துல பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஒரே தொடர்ல 2 தடவை ஃபாலோ ஆன் கொடுத்து சாதனை பண்ணியிருக்கிற விராட் கோலி தன்னுடைய திட்டத்தால தான் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்காரு.